ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ எலிமினேஷன் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அக்ஷயா அண்ட் பிராவோ வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கிடைத்த லேட்டஸ்டான அப்டேட்டு. ஸோ இது வந்து கன்ஃபார்ம்டு தான், ஏன்னா ட்விட்டரில் ஒருத்தர் வந்து அப்டேட் பண்ணுவார், அது வந்து மேக்ஸிமம் வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். பட் நம்மளுடைய சோர்ஸ் இன்னமும் வந்து அக்ஷயாவும் பூர்ணிமா வந்து எலிமினேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, பட் தெரியல. பட் அவர் அப்டேட் பண்ணிட்டார் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஏதாவது கடைசி நிமிடத்தில் இல்லை ஷோக்கு வந்து நல்லாயிருக்கு, ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க, ரூல்ஸ் பிரேக் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க பூர்ணிமா, அதனால் இருக்கட்டுமே இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி இவங்க பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதை நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? பட் எனக்கு தெரிஞ்சு மக்களை இன்றைக்கி கூட வந்து பூர்ணிமா மாயா உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி என்ன இவங்கெல்லாம் புரியவே புரியாதா மக்களுக்கு, நம்மளை எல்லாருமே வந்து ஏன் வெறுக்கிறாங்க, நம்மளை ஏன் கொண்டாட மாட்டாங்க, நம்மளை மாதிரி ஆட்களை வந்து கொண்டாட வேண்டும், அதை விட்டு வந்து நம்மளை வந்து கைத்தட்டி வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வேட்டையாடு விளையாட்டு படத்தில் வர அமுது நிலமரம் பேசுவாங்கல்ல, ஆக்சுவலி நம்ம அவங்களுக்குலாம் நல்லது தான் பண்ணிகிட்ருக்கோம், ஐ ஆர் சேவியர் ஆஃப் த வேர்ல்டு, நாங்கள் பண்ணுறது வந்து ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஸோ அந்த மாதிரி இதுங்க ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கத்திட்டு இருக்காங்க. மேலேருந்து டிஎஸ்பி டிசிபி ராகவன் வந்து மேலேருந்து இறங்குவார், இவங்க கீழே வந்து பிரிட்ஜில் வந்து பண்ணிட்டுருவாங்க, அந்த மாதிரி தான் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு. ஸோ இன்னும் ஒரு வாரம் இந்த ப்ரெஷர், பிரதீப்புடைய ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டம் கிடையாது. ஸோ ஜாலியோ ஜிம்கானா, பட் எனக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருக்குன்னா நம்ம எப்படி பாசிட்டிவ் எடுத்துக்கணும் இது அப்படின்னா, அக்ஷயாவும் வந்து ரெட் கார்டு தூக்குனாங்க, பிராவோ ரெட் கார்டு தூக்குனாங்க, அவ்வளோதான். ஸோ ரெண்டு பேர் வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ கரெக்டான ஒரு டிசிஷன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். உள்ளே வந்து இன்னமும் நான் சொன்ன மாதிரி தான் அந்த கேட்டகரியில் வச்சுக்கோங்க. இன்னும் பூர்ணிமா வந்து கண்டக்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் பிக் பாஸ் வந்து வச்சுருக்கான். இன்னும் பேர் கட்டணும், இன்னும் அடிச்சு தூக்கணும், அதுக்கடுத்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிவிட்டு பிக்பாஸ் ஜூலி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளியெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இது ஒரு பக்கம், அவங்களுக்கு மக்களை மேலே ஒரு பெருசாக நம்பிக்கை கிடையாது, பிக்பாஸ் ஹோஸ்ட் மேலே வந்து நம்பிக்கை கிடையாது, பிக்பாஸ் ஹோஸ்ட்டை தரைக்குறாக பேசுவாங்க, பயஸ்டும்பாங்க, ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, மைக்கை முடிப்பாங்க, அந்த மாதிரி பிக்பாஸை பற்றி என்ன வேணாலும் பண்ணலாங்க அவங்க, சரியா? எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்குது, சரியா? மக்களுடைய ஓட்டின் படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் அன்அஃபிஷியல் போல்லே வந்து லாஸ்ட்டில் இருக்காங்க ரெண்டு மூணு இடத்துல. ஸோ அக்ஷயா பிராவோக்கெலாம் நல்ல ஓட்ஸ் தான் இருக்குது, அதுவும் பிராவோக்கெலாம் கதை சொன்னவொடனே நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டாங்க, அவர் வந்து இந்த கதை சொன்னார்ல, அந்த கதை சொன்னது ஓட்டு போட்டாங்க. அக்ஷயாவுக்கும் வந்து ஓட்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாகவே முதர்ந்தே இருக்குது. ஸோ மாயா பூர்ணிமா கேம் மட்டும்தான் உள்ளே இருக்குது தவிர, இந்த கேமுக்காக வாண்டி வேண்டாம், நம்ம வந்து அதை ஒத்துக்கலாம். ஏன்னா கேமில் அக்ஷயாவும் பிராவோவும் வந்து இன்னும் வீக்காக தான் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் வந்து அவங்க பண்ண ஆரம்பிக்கல. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அதான் டிசைட் பண்ணியிருப்பாங்க, எண்டமால் ஷைன் டீம் வந்து மக்களுடைய ஓட்டுபடி நம்ம தூக்க வேண்டாம், கொஞ்சம் கேமை வந்து மாற்றுறதுக்கு, ஏன்னா வைல்டு கார்டு உள்ளே வருவாங்க. ஸோ வர்றப்போ அது ஒரு ஸ்பைஸ் பாவம் அப்படின்றதற்காக மாயாவையும் பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ மாயா சேவ்டு, பூர்ணிமா சேவ்டு, உற்சாகத்தில் மாயா அப்படிங்கிறது தான், பயங்கரமாக வந்து சந்தோஷத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அக்ஷயா பிராவோக்கு பாயாசத்தை வந்து போட்டாங்க அப்படிங்கிறது. இனிமேல் டைமென்ஷன் ஆஃப் த கேம் எப்படி மாறப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ விஜயவர்மா உள்ளே வந்தார்னு வைங்க, இன்கேஸ் உள்ளே வந்தார்னா பூர்ணிமாவை அட்டாக் பண்ணுற மூடில் மாயாவை சேவ் பண்ணுற கேமை வந்து அவர் ஆட போகிறாரா, இல்லை விஜயவர்மா தனியாக வந்து இந்த ரெண்டு பேரையும் வச்சு சேவ் போகிறாரா அப்படிங்கிறது தான் வந்து இப்போ அடுத்த ஹைலைட்டான ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆக மொத்தம் மக்களை நல்லா முட்டாளாக்குறீங்க விஜய் டிவி அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம், அது வரைக்கும் குட் பை.